ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். நாங்கள் கடமைகள் ஆற்றுவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது கடமைகள் நாங்கள் ஆற்றியே ஆக வேண்டும். கடமைகளால் ஒருபோதும் நாங்கள் துன்பத்துக்குள்ள உள்ளாக மாட்டோம். கடமைகளின் நிமித்தம் எங்களுடைய பணியை ஆற்றுகின்ற போது நாங்கள் ஒருபோதும் சுமையாகவும் மாட்டோம். ஆனால் கடமைகள் ஆற்றுகின்ற போது, நான் செய்கின்றேன் என்கின்ற உணர்வு நுழைகின்ற போதுதான் நான் சுமையாகுகிறேன், துன்பத்தை எடுக்குகிறேன். ஆகவே நான் கடமைகள் ஆற்றுகின்ற போது கடமையை துறக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் கடமைகளின் நிமித்தம் வருகின்ற நான் என்கின்ற உணர்வை நான் துறக்க வேண்டும். நான் தான் இதை செய்வேன், நான் இல்லாது விட்டால் இந்த பணியை வேறு யாரும் செய்ய முடியாது. இவ்வாறான கடமைகளின் நிமித்தம் என்னை சுமையாக்க வருகின்ற இவ்வாறான காரியங்களை, அதாவது இவ்வாறான எண்ணங்களை நான் துறக்க வேண்டும். துறந்தால் கடமைகள் எனக்கு மிக லேசாகவும் இருக்கும், அது ஒரு மகத்துவமான பணியாகவும் இருக்கும். நான் உறவுகளுடன் தான் வாழ வேண்டும். உறவுகள் எனக்கு அவசியமானது. உறவுகள் எங்களுக்கு துன்பமில்லை. ஆனால் உறவுகளுக்கிடையில் ஏற்படுகின்ற பந்தனத்தின் நிமித்தம் உருவாகுகின்ற அந்த பற்றுதான் துன்பத்திற்கு காரணம். ஆகவே நான் உறவுகளை விட்டு பிரிந்து வாழ வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இந்த உறவுகளுக்கிடையில் ஏற்படுகின்ற இந்த பந்தனமாகிய பற்றை நான் துறக்க வேண்டும். இந்த பற்றை நான் துறக்கின்ற போது உறவுகளுக்கிடையில் தூய்மையான அன்பு மலரும். அந்த அன்பு என்னை உறவை சீராக வழிநடத்துவதற்கு உதவி செய்யும். நான் ஒருபோதும் உறவுகளிலிருந்து துன்பத்தையும் எடுக்க மாட்டேன். உறவுகளால் நான் பாரமாகவும் மாட்டேன். நான் சம்பாதிப்பது பேராசை என்று கொள்ளப்படாது. ஆனால் நான் சம்பாதிக்கின்ற போது மற்றவர்களின் ஒப்பிட்டு என்னுடைய வருமானத்துக்கு மீறி எதையாவது நான் செய்ய விளைகின்ற போது அதுதான் பேராசை என்று கொள்ளப்படும். அதனால் தான் நான் சுமையாகுவேன், பாரமாகுவேன். எனக்கு சுமையாகின்ற, அதாவது என்னை சுமையாக்குகின்ற, என்னை பாரமாக்குகின்ற விடயத்தை தான் நான் துறக்க வேண்டும். இந்த இடத்தில் நான் பணம் சம்பாதிப்பதை துறக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நான் பணத்தின் மீது வருகின்ற மற்றவர்களுடன் ஒப்பிட்டு என்னை சுமையாக்குகின்ற இந்த பேராசையை தான் நான் துறக்க வேண்டும். நான் என்னுடைய கடமைகளின் நிமித்தம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மற்றவர்களை கட்டுப்பாட்டினுள் வைத்திருக்க வேண்டும். மற்றவர்கள் எல்லையை மீறுவதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. ஆனால் அந்த இடத்தில் நான் செயலிழந்து நான் துன்பத்தை எடுக்கக்கூடிய விதமாக வருகின்ற அந்த கோபத்தை நான் துறக்க வேண்டும். ஆனால் கண்டிப்பை துறக்க வேண்டிய அவசியமில்லை. கண்டிப்பு மற்றவர்களை சீராக வழிநடத்தும், என்னையும் லேசாக வைத்திருக்கும். ஆனால் கோபம் மற்றவர்களையும் சீராக வழிநடத்தாது, என்னையும் பாரமாக்கும். அவ்வாறாக நான் சரீரதாரிகளின் மீது கவரப்பட்டு என்னுடைய மனம் 100% தடுமாறுகின்ற பலவீனமாகிய காமம் என்ற விகாரம் நான் துறக்கப்பட வேண்டும். ஆனால் மற்றவர்களிலிருந்து நான் விலக வேண்டிய அவசியமில்லை, ஒதுங்கி வாழ வேண்டிய அவசியமில்லை. இவ்வாறாக இந்த 5 விகாரங்களை நான் துறந்தேனாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை வளமிக்கதாகவும் சிறப்பு மிக்கதாகவும் அமையும். ஓம் சாந்தி.